राज गुरुवाग वेशम पोट्टु कुंडुकरार उन मोत्रये किलिपो குருமூர்த்தி போன்றவருடைய முகத்திரை என்பது காவி கூட்டத்தின் முகத்திரை. குருமூர்த்தியின் முகத்திரை என்பது மனுதர்மத்தின் முகத்திரை. குருமூர்த்தியின் முகம் என்பது எங்களை மீண்டும் சூத்திரனாகக்கூடிய முகத்திரை. பெரிய ராஜகுரு மாதிரி அவனுக்கு நினைப்பு. ட்ரம்புக்கு ஆலோசனை சொல்றது, ஒரு 400 பேரை வச்சுக்கிட்டு போக்கத்த பல்லு போனவங்களை 4 பேர் 400 பேரை வச்சுக்கிட்டு பல்லு போன கிழவனா 400 பேர் உட்காந்துருக்கேன். இந்த துக்குளக்கு படிச்சு, துக்குளக்கு ஒரு பத்திரிக்கையா, அது ஒரு மஞ்சள் பத்திரிக்கை. அத ஊழலை பத்தி பேசுறது குருமூர்த்திக்கு யோக்கியது இல்லை. குருமூர்த்தி அயோக்கியன். இந்தியன் எக்ஸ்பிரஸில் நீ வந்து திருட்டுத்தனம் பண்ணி தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குடும்பத்திலேருந்து வெளியே வந்த, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த வடிவேல் ஒரு படத்தில் புறாவுக்கே பெரிய அக்கப்புறாடா அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கன் ரைஸுக்கு எவ்வளோ அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காவி கூட்டம் காவி சட்டையை போட்டுக்கிட்டு நான் பகுதி கழக செயலாளர், சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன், காசு தர மாட்டேன், கேட்டால் அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுவேன்றேன். நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் அடுத்த துப்புல காணொலா தமிழ்நாட்டில் நடக்காது. தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டோம் குருமூர்த்தி பேசுறாங்க. சசிகலாவை சாக்கறேன்னு சொல்றான். உதயநிதி பேசுனதுக்கு நாடு முழுவதும் அண்ணா திமுக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. நான் உதயநிதி பேசுனது சரின்னு சொல்லல. இதனாலதான் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவ கல்லூரி நம்ம சேரணும் சொன்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தாதான் மருத்துவக்குள்ள நுழைய முடியும். நீதி கட்சி ஆச்சுக்குதான் அதை எடுத்து விட்டோம். சமஸ்கிருதம் தேவையில்லை என்று சொன்னதுக்கு பின்னாடிதான் டாக்டர் முத்துலட்சுமி போன்றவர்கள் மருத்துவர்களாக அன்றைக்கு வர முடிஞ்சு. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு டாக்டரா வந்திருக்காங்கன்னா திராவிட இயக்கம் 1901 1910 வரைக்கும் சென்னை மாகாணத்துல மொத்தம் படிச்ச பட்டதாரிகள் 5709 பேர், அதில் பார்ப்பனர்கள் மட்டும் 4074. 71% பேர் பார்ப்பனர்கள் 1991 1910 வரைக்கும். இவ்வளவு சதவீதம் கீழே இருந்த நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் அனைத்து துறைகளையும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 87% உயர்கல்வி, உயர் மருத்துவம், பொறியியல் அனைத்து துறைகளையும் இன்றைக்கு இருக்கிறோம். இதற்கு காரணம் திராவிட இயக்கம். அது மாதிரி டெல்லி தீப்பிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. மோடி அவர் தான் பிடில் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேரை சொல்லிட்டு இருக்கிற அமித்ஷா பேரை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு வய திருவள்ளிக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் ரைஸ் சண்டை கொடுத்துட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட அம்சம் நீங்கள் நாங்கள் செய்வோம், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, நாங்கள் வந்து ரொம்ப புனிதமானவங்கன்னு சொல்கிற அவன் காவி உடை அணிஞ்சு காவி உடை அணிஞ்சக்கூடிய அயோக்கிய நாய் நீங்கள் பாருங்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கேன். அதில் ஒரு விளைவாக எப்பொழுதுமே அதாவது துக்குளக் ஆண்டு விழான்னா அதில் ஒரு சர்ச்சை உருவாகும். முன்னமே பார்த்துருப்பீங்க துக்குளக் பிரச்சனை தான் அறிவாளின் சொல்லி ரஜினி பேசிய பிரச்சனை தான். அது கடந்து ஒரு இடமா எடுத்து இப்போ ரஜினி ஒரு வேளை அரசியல்கிட்ட போயிட்டார். அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குருமூர்த்தியோட பேச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த திராவிட இயக்கங்களை அழிப்பதற்காக கங்கா ஸ்தானத்துக்காக வெயிட் பண்ணக்கூடாது, சாக்கடையை கூட அள்ளி அதை அணைக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும்னு ஒரு பெரிய குண்டப்பட்டிருக்காரு. வழக்கம் போல் அவரோட ஸ்லாங்கில் பேசியிருக்காரு. ஒரு சமூக செயல்பாடராக ஒரு திராவிடக்கு சிந்தனையாளராக இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது துக்குளக் பத்திரிகை என்பது ஒரு கோமாளித்தனமான பத்திரிகை. தமிழ்நாட்டில் 500 பத்திரிகை கூட அது போகாது. அக்ரகாரத்தில் அங்கொன்று இங்கொன்றுமா கிடக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை. ஆனால் அந்த பார்ப்பன குசும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ப்பன குசும்புன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி, அந்த பார்ப்பன குசும்பின் அடிப்படையில் ஷோ தொடங்கி வச்ச அதை அவருடைய பொடியாழ்வார் குருமூர்த்தி தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த அதிகாரம், அந்த பார்ப்பன அதிகாரம் இருக்கிறதுனால பிரதமர் வரைக்கும் கூப்பிட்டு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சியிலையும் மொத்தம் ஒரு 300-400 பேர் தான் கலந்துக்குருவாங்க. ஆனால் அந்த செய்தியை
உலகளாவிய செய்தியை மாற்றுவாங்க. மணி பத்திரிக்கை அப்புறம் இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் அப்படின்னு போடுவாங்க. அண்ணாதுரையும் பேசினார். எவ்வளோ பெரிய அண்ணா, அந்த அண்ணாவை அப்படி சுருக்கமாக போடுவாங்க. ஆனால் துக்ளக் பத்திரிக்கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு குப்பை பத்திரிக்கை, ஒரு மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொல்ல முடியாது, அது பத்திரிக்கையே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு விழா, அதில் ரெண்டு பார்ப்பன அதிகாரம் படைச்சவங்களை கூட்டு வந்துட்டு அது அதில் ஒரு விஷயமாக பெரிய விஷயமாக நாடு முழுவதும் அதை பரப்புவாங்க. அந்த அடிப்படையில் குருமூர்த்தி நேற்று பேசினதை பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஊரை தீப்பற்றி எரியும்போது கங்கையிலேருந்து அந்த தண்ணி வந்து தான் அணைக்கு நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை, சாக்கடை தண்ணியும் நமக்கு கிடச்சி மேலே அணைக்க வேண்டியதான்னு சொல்கிறார். சொல்கிறவர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாட்டில் வந்து பற்ற வைக்கிறது பூரா இந்த பார்ப்பன குசும்பான ஆளுங்க தான், அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி. இப்போ தமிழ்நாட்டில் திராவிட பூமியில் எதுவும் எரியவில்லை, அமைதியாக அமைதி பூங்காவாக இந்தியாவிலேயே, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலேயே மனிதர்கள் வாழ்கின்ற சமூக நீதியை காக்கின்ற அமைதியான பூமியாக, மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக தமிழ்நாடு தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கிறவங்க அப்புறம் அங்கே தான் வர்றான் வாழ்கிறதுக்கு. உலகமே இன்றைக்கி தமிழகத்தை நோக்கி படையெடுக்குது. கல்வி, சுகாதாரம், மருத்துவ அனைத்திலும் கட்டமைப்பு திராவிட இயக்கம் செய்து வைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி எங்கே அறிஞ்சிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அறிஞ்சிக்கிட்டு இருக்குது குருமூர்த்தி? டெல்லி கடும் பனியில் கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அங்கே எரிஞ்சு தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் டெல்லி தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சொல்லுவாங்களே. அந்த காலத்தில் ரோம் நகரம் தீப்பிடி தெரியும் போது அந்த ரோம் நாட்டு மன்னன் நீரவ் மன்னன் பிடில் வாசத்துக்கு கொண்டு தானா? அது மாதிரி டெல்லி தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, மோடி அவர் தான் பிடில் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேரை சொல்லிட்டு இருக்கிற அமித்ஷா பேரை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு வய திருவள்ளிக்கல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் ரைஸ் சண்டை கொடுத்துட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட வம்சம் நீங்கள், நான் யார் தெரியுமா? அந்த நீங்கள் அந்த காட்சி சமூக வலைதளத்தில் ஒரு காட்சி வருது, நான் அமித்ஷா பிஏ. இப்போ அமித்ஷாவுக்கு நான் ஃபோன் போடவா? தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு மந்திரி பேரை சொல்லி, திராவிட இயக்க மந்திரி பேரை சொல்லி நடந்திருக்கான், அவன் பகிரங்கமாக சண்டை போடுறேன் காவல்துறை முன்னாடியே ஒருத்தேன் சிக்கன் ரைஸுக்கு. இவ்வளோ கேட்டால் நாங்கள் சைவம், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, நாங்கள் வந்து ரொம்ப புனிதமானவங்கன்னு சொல்கிற அவன் காவி உடை அணிஞ்சு, காவி உடையை அணிஞ்சிருக்கக்கூடிய அயோக்கிய நாய். நீங்கள் பாருங்கள், நான் யார் தெரியுமா? நான் வந்து பாரதிய ஜனதா பகுதி செயலாளர், நான் காசு தர மாட்டேன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வளர போகிறீங்க, இன்னும் முளை விடலை, முளைச்சி முளையே விடலை. நான் பகுதி செயலர் திருவள்ளிக்கல்ல சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு அமித்ஷாவை கூப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு மானங்கட்ட நாய். இதெல்லாம் குருமூர்த்தி கண்ணுக்கு தெரியல. அதோட சொல்கிறேன், பக்கத்தில் நிற்கிறது யார் தெரியுமா? இந்து முன்னணிக்காரர். அவர் எனக்காக 100 ரூபா கூட்டு வருவார். எதுக்கு? சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு காசு கொடுக்காதுக்கு. இந்து முன்னணிக்காரர் காவி கூட்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துருவீங்க குருமூர்த்தி சொல்வார், அடுத்து வளருவோம். அவர் என்ன சொல்கிறாரு, சசிகலா வந்தால் அவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைத்து திமுக ஒழிக்கணும் அப்படின்னு குருமூர்த்தி சொல்கிறாரு. அப்போ திமுக ஒழிக்கணும்னா சசிகலா ஒரு சாக்கடை, அந்த சாக்கடையை பயன்படுத்திக்கிறலாம். அதுக்கு என்ன சொல்கிறார், நாங்கள் வந்து ராஜீவ்காந்தியை ஃபோபார்ஸ் பீரிங்கிலிருந்து பதவி வழங்கன்றதுக்காக அன்றைக்கு சந்திராசாமின்ற அயோக்கியனை நாங்கள் இந்து குடும்பம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் குடும்பம் பயன்படுத்தினோம். அது மாதிரி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்காக திமுக அதிமுக ரெண்டு ஒன்று தான், ஆனால் முதல்ல திமுக ஒழிக்கணும். ஏன் திமுக ஒழிக்கணும்ன்ற, ஏன் திமுக ஒழிக்கணும்ன்ற, நான் நண்பர்களை, படித்தவர்களை, பண்பாளர்களை கேட்டுக்கொள்ள வரும்போது, திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் குருமூர்த்தி பாஜக குறிவைத்து தாக்குவது ஏன்? இதான் நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். இந்த திராவிட இயக்கம் 1912 ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு திராவிட சங்கம், நடேச முதலியாரும் டிஎம் நாயரும் சர்பிட்டி தியாகராயரும் ஆரம்பித்தாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் 1916 இது வந்து ஒரு சமூக நீதி இயக்கமாக, நீதி கட்சியாக இந்த இயக்கம் தென்னிந்திய நலர்வுச் சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. எதற்கு ஆரம்பித்தாங்க தெரியுமா? குருமூர்த்தி யோசிச்சுப்பார், குருமூர்த்தி யோசி தெரியும், நம்மளும் யோசிக்கணும், திராவிடன் சூத்திரன் யோசிக்கணும்.
1971 பிராமணர்கள் 74% வருவாய் துறையில் 50% நீதித்துறையில் 66% கல்வித்துறையில் 79% சென்னை மாகாணத்தில் மக்கள் தொகையில் பார்ப்பனர்கள் தொகை 3% தான். இதை எப்படி மாற்றி அமைச்சோம்? அதான் திராவிட இயக்கம். பெரியாரும் அண்ணாவும் சர்பிடி தியாகராயரும் டி எம் நாயரும் நடேச முதலியாரும் விதையை போட்டாங்க. நீதி கட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த கட்டமைப்பு சமூக நீதி ரீதியாக, கல்வி ரீதியாக, சுகாதார ரீதியாக இன்றைக்கு அனைத்து துறையிலையும் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்குன்னு சொன்னால், 1916 திராவிட இயக்கம் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது. நீதி கட்சி ஆட்சியில் தான் இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. நீதி கட்சி ஆட்சியில் தான் கூட்டுறவுத்துறை உருவாக்கப்பட்டது. பி டி ராஜன் அவர் தான் அறுபாடுபட்டு கூட்டுறவுத்துறையை கொண்டு வந்தார். மீனவர்களுக்கு உழவர்களுக்கு தனி சங்கம் வாரி உருவாக்கப்பட்டது நீதி கட்சி ஆட்சியில். இதனால தான் அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ கல்லூரி நம்ம சேரணும்னு சொன்னால் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மருத்துவக்குள்ளே நுழைய முடியும். நீதி கட்சி ஆட்சியில் தான் அதை எடுத்து விட்டோம். சமஸ்கிருதம் தேவையில்லை என்று சொன்னதுக்கு பின்னாடி தான் டாக்டர் முத்துலட்சுமி போன்றவர்கள் மருத்துவர்களாக அன்றைக்கு வர முடிஞ்சு. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு டாக்டரா வந்திருக்காங்கன்னா திராவிட இயக்கம் சமஸ்கிருதத்தை எடுத்தோம். அன்னைக்கு அந்த கட்டமைப்புல தான் அண்ணாவும் கலைஞரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் திராவிட இயக்கத்துடைய கட்டமைப்பு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரி 53 மேல மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கான். காரணம் திராவிட இயக்கம். இதை குருமூர்த்தி சிதைக்கணும்னு பேசுறாரு. பேச விடலாம. தமிழ்நாட்டில் அர்ஜுன் சம்பத் போன்ற கொத்தடிமை அந்த கூட்டத்துக்கு போவான். எவ்வளவு திமிரு ஆணவத்தோட குருமூர்த்தி பேசுறான் பாருங்க. சசிகலாவை சாக்கறேன்னு சொல்றான். உதயநிதி பேசுனதுக்கு நாடு முழுவதும் அண்ணா திமுக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. நான் உதயநிதி பேசுனது சரின்னு சொல்லல. உதயநிதி வளரணும். திராவிட இயக்கத்தில் கண்ணியமா பேசணும். அதனுடைய வேண்டுகோள். ஆனா குருமூர்த்தி சூத்திரச்சீட்டுனால தானே சசிகலாவை சாக்கறன்னு பேசுற. நம்ம சூத்திர உதயநிதி வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் எழுத்து சூத்திரம் பூரா நம்ம விளக்குமாறு தூக்கிட்டுலாம் பெண்களை ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே. குருமூர்த்திய அந்த சென்னையில நம்ம சசிகலாவை பேசுறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தை நடக்க விட்டுருக்கலாமா? கோகுல இந்திரா பேசுறிய, இப்ப பல்ட்டி அடிச்சு பேசுறிய, சசிகலா தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எங்க தலைவி எங்க புரட்சி தலைவிக்கு உறுதுணையா இருந்தவங்கன்னு சொல்றியே, உன் தலைமையில போய் குருமூர்த்தி அடி பாப்பா வரட்டு பாப்பா. ராஜ குரு மாதிரி பேசுறான் குருமூர்த்தி. ஆண்மை இல்லாதவங்கன்னு பேசுறான். ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சிங்க அதிமுகவுக்கு ஆண்மை இருக்கான்னு கேட்கிறான். வெக்கமா இல்ல புரட்சி தலைவர் வழியில் வந்தவங்களுக்கு யார் இந்த குருமூர்த்தி? இந்தியன் எக்ஸ்பிரஸ் குடும்பத்தில் விரட்டப்பட்டவன் திருட்டு குற்றச்சாட்டில் இல்லையா? இன்னைக்கு துக்ளக் சோக்கு பின்னாடி துக்ளக் பத்திரிகையை முறையில்லாம சீட்டிங் பண்ணி வச்சிருக்கான். திருட்டு பையன். சோ குடும்பம் அழுதுகிட்டு இருக்கு. திராவிட இயக்கத்தை ஒழிச்சிருவான். திராவிட இயக்கத்தையே ஒழிக்கிற உன்னால் ஒழிக்க முடியுமா? 1952 இந்தியாவில் முதல் தேர்தல் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நீ சொல்ற மூதறிஞர் ராஜா இதான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் யார் அன்னைக்கு முதலமைச்சர் ராஜாஜி? எதிர்கட்சி தலைவர் ஒரு பார்ப்பனர் தான், பார்த்தாரு ஐயா பெரியார் உங்களை விடமாட்டேன்னு சொல்லிதான் 1956-53 கருதுறேன் குடியாத்த இடைத்தேர்தல காமராஜரை முதலமைச்சராக வேட்பாளராக நிறுத்தி இடைத்தேர்தல் நிறுத்தி ஜெயிக்க வச்சு முடுங்கினார். முதலமைச்சர் பதவியை ராஜாஜி இருந்து இறக்கி சூத்திரன் காமராஜரை முதலமைச்சராக உட்கார வச்சார் தந்தை பெரியார். அதான் திராவிட இயக்கம். உட்கார வச்சு முதல் கையெழுத்து யாரை போட வச்சாரு? இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக பரமேஸ்வரன் தாழ்த்தப்பட்டவனை முதல் கையெழுத்து காமராஜர் முதலமைச்சராக போட வச்சு இந்தியாவிலே முதல் முதலாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரனை அமைச்சராக்கியது காமராஜர் கையெழுத்து போட வச்சது திராவிட இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா. அதான் ஆத்திரம் தாங்க முடியல குருமூர்த்திக்கு, அதான தாங்க முடியல. அம்பேத்கர் அன்னைக்கு சொன்னார், நான் பிறந்த மகாராஷ்டிர மாநிலத்திற்குள் கொண்டு வர முடியவில்லை, பெரியார் புரட்சி செய்து விட்டார், பெரியார் வாழ்க என்று கடிதம் எழுதினார் பெரியாரை பற்றி அம்பேத்கர். இல்லை அவர் என்ன ஒரு விஷயம் சொல்ல வர்றாருன்னா, இங்கே திராவிட இயக்கம் சீர்கிட்டு கிடக்கு அப்படிங்கிறத நம்ம விமர்சனம் பண்ணாமல் அட்ரஸ் பண்ண முடியாம போயிட முடியாது இல்லையா? அப்படி எது நீங்கள் திராவிட இயக்கம்லாம் பெருசாக விளைவு என்ன வந்து சொல்ல வரீங்க? எடப்பாடி வரைக்கும் இன்றைக்கு அறுவடை செய்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு போட்ட திராவிட இயக்கத்துடைய விதை கட்டமைப்பு. நான் ஏற்கனவே சொன்ன 1901 1910 வரைக்கும் பிராமணனுடைய ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு, அதற்கு பின்னாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னேன். அதுக்கு உதாரணம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 100 விழா. கலைஞர் முதலமைச்சர் தந்தை பெரியார் அவர்களை அழைக்க செல்கின்றார். அப்போ தந்தை பெரியார் சொல்கிறார், நான் விழாவுக்கு வரமாட்டேன் அப்படின்றார். என்னன்னு கேட்குறாரு, நீ 100 பட்டியல பாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சகோதரர் இந்த 100 காலம் சென்னையில் நீதிமன்றத்தில் வரலாறுல இந்த 100 நீதிபதிகளாக வந்திருக்கிறான்னு பாருன்னு சொல்றாரு. இல்லை, அதற்காக கலைஞர் முயற்சி செய்தார். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ரத்னவேல் பாண்டியன் திருநெல்வேலி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக சிறந்த வழக்கறிஞராக இருந்தவரை முதல் முதலாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக கலைஞர் பரிந்துரை செய்தார் பெரியாருடைய முயற்சியால். சென்னை 100 கடந்தும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த வரராஜன் என்பவரை கலைஞர் தான் 100 காண்டது கண்ட சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக பரிந்துரை செய்தார். இதெல்லாம் வந்து குருமூர்த்திக்கு தாங்கலை, திமுகவையே ஒழிக்கணும் மனசுக்குள்ளே எரியுது பார்ப்பனர்களுக்கு. இவ்வளவு சதவீதம் கீழே இருந்த நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் அனைத்து துறைகளையும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 87% உயர்கல்வி, உயர் மருத்துவம், பொறியியல் அனைத்து துறைகளையும் இன்றைக்கு இருக்கிறோம். இதற்கு காரணம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தை நீ போகிற போக்கில் ஆனால் சின்ன செடியா அடையாற ஆலமரம் மாதிரி இருக்கு குருமூர்த்தி. நீ இல்லை, இந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தலைவர் சொன்ன சங்கராச்சாரியார்னாலேயே எங்களை ஒன்றும் பண்ண முடியல. உன் துக்குளோக்கு சோ கத்திட்டு போயிட்டாரு. நீ என்ன ஆளு? நீ வந்து ஒரு 400 வச்சுக்கிட்டு இந்த அர்ஜுன் சபத்து மாதிரியால வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு விழா திராவிட இயக்கத்தை அழிச்சிருந்து நினைக்கிற முடியுமா, நடக்குமா? அதுக்கு என்ன சொல்ற ஜலம், கங்கை ஜலம், அதை கூட தமிழில் சொல்ல மாட்டோம்ன்ற சமஸ்கிருதத்தில் பேசுகிற உனக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திமிர் இருக்கு, திராணி வந்துருச்சு உனக்கு அந்த அளவுக்கு. கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கு, ஜனநாயகத்தை மதிக்கிறான். நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் அடுத்த துக்குள காண்டுலா தமிழ்நாட்டில் நடக்காது, தெரிஞ்சுக்க. தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு சசிகலா மேலே எனக்கு 1000 கருத்து உருவாடு இருக்கலாம் சாக்கடன்ற, ஆனால் சாக்கடையை பயன்படுத்துவேன். நீ எரிகிற வீட்டில் எண்ணெய் ஊற்றுறவன் குருமூர்த்தி, நீ பிறந்த சமுதாயம் எரிகிற வீட்டில் பிடுங்குறது ஆதாயம் நினைக்கிறவங்க முடிஞ்சால் எண்ணெய் ஊற்று பார்ப்பீங்க பிடுங்குவீங்க, இல்லாட்டி எண்ணெய் ஊற்றுற பரம்பரை. நீ வந்து சசிகலாவை சாக்கடன்ற, இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக காரன் சசிகலாவை சின்னம் அம்மா இறந்த உடனே சின்னம்மான்னு சொன்னவங்க அமைதியாக இருக்கான். இந்த வடிவேல் ஒரு படத்தில் புறாவுக்கே பெரிய அக்கப்புறாடா அப்படின்ன மாதிரி ஒரு சிக்கன் ரைஸுக்கு எவ்வளோ அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காவி கூட்டம் காவி சட்டையை போட்டுக்கிட்டு நான் பகுதி கழக செயலாளர்
சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன், காசு தர மாட்டேன். கேட்டால் அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுவேன்றா. எனக்காக இந்த இந்து முன்னணிக்கார, இந்து முன்னணியும் காவி கூட்டம் தமிழ்நாட்டில் தான் வேலையா, இதான் உங்கள் வேலை. அதோட எனக்கு ஒரு போன வாரம் ஒருத்தர் ஒரு இடம் சம்மந்தமாக நான் வழக்கறிஞர்கள் தலையிட்டிருக்கேன், ஒருத்தர் பேசுகிறாரு, நீங்கள் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியா? ஆமாம். நான் யார், என்னுடைய நம்பரை நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல, நான் கார் பயணத்தில் இருக்கிறேன், நான் பார்க்கலங்க. நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள், ட்ரூ காலரில் பாருங்கள், அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியங்களும் உங்கள் பேரை சொல்லுங்கள். நான் அமித்ஷா பிஏ. அமித்ஷா பிஏ எவ்வளோ கொட்டை அடிக்கிறாங்க பாருங்க, வாழை சுருட்டி வைங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுல தகராறு பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா வாழை நறுக்கி போடுவோம். திராவிடம் பண்ணுது இந்த மண்ணில் காவி கூட்டத்தின் களியாட்டத்துக்கு வேலை இல்லை, ஆட விட மாட்டான். இந்தியாவில் மிகப்பெரிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக பாபு ஜெகஜீவன் ராம் இருந்தார். அதை விட என்ன பதவி வேணும்? இந்த நாட்டில் வர்ணாசிரமம்தான் ஆட்சி செய்கிறது, அதைத்தான் குருமூர்த்தி விரும்புகிறார், அதைத்தான் ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது, அதைத்தான் மோடி அமல்படுத்துகிறார், அதைத்தான் அமித்ஷா செயல்படுத்துகிறார். இதை தமிழகத்தில் கெஞ்சிட்டும் எல் முனையில கூட அனுமதிக்க திராவிட இயக்கம் விடாத காரணத்தினால கொந்தளிக்கிறீங்க, அதான உண்மை. ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரர் இந்தியாவில் மிகப்பெரிய பதவி இருக்கிறாரு, வாரணாசியில் சம்பூர்ணானந்தோடைய சிலையை திறந்து வைக்கிறாரு, சிலையை திறந்து வச்சுட்டு போன உடனே கங்கையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த சிலையை கழுவு நாங்கள் பார்ப்பனர்கள். என்னன்னு கேட்டால் இவர் தாழ்த்தப்பட்டவர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படியே அவர் கையில் இருக்கு, அதோடவா அதிகாரமிக்க பதவி வேண்டும். குருமூர்த்தி கூட்டம் அதை விரும்புகிறாங்களா? அந்த ஆட்சி வரணுமா தமிழ்நாட்டில்? எத்தனை கட்சி வச்சிருக்கு நீ? ஒன்று மூணு சதவீத பாப்பானை காப்பாற்றிக்கிறதுக்காக நீ இத்தனை கட்சி வச்சிருக்கும் போது, தமிழ் மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, திராவிட மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இத்தனை திராவிட இயக்கம் இருக்கத்தான் செய்ய, என்ன செய்ய முடியும்? நீ ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும் உன் நோக்கம். இன்றைக்கு ராஜாஜிய முதலமைச்சர் பிறந்து இறக்கி குடியாத்தத்தில் காமராஜரை வெற்றி பெற வச்சார பெரியார், அன்றைக்கு உங்கள் சரித்திரம் முடிந்து விட்டது தமிழகத்தில். இனிமேல் காவி கூட்டத்துக்கு தமிழகத்தில் வேலையே இல்லை என்பதுதான் என்னுடைய நிதர்சனமான உண்மை. அவர் ஊழல் குறித்து பேசியிருக்காரு, ஊழல் குறித்து திமுக அதிமுக வந்து ஊழல் பண்ணாத கட்சின்னு யாராலும் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப திமுக கூட்டு ஊழல், குடும்ப ஊழல், அதிமுக வந்து கூட்டு ஊழல், இதை மறுக்க முடியாதுமா? சரி, இந்த நாட்டில் வந்து முத முத ஊழலில் பிடி ஹவாலா பணத்தில் பிடிபட்டது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பங்காறு லட்சுமணன் தான். ஊரே உலகறிய வெளிச்சம் போட்டு காட்டினாங்க, ஹவாலா பணத்தை அவர் வீட்டில் இருந்தது. சரியா, ஊழலை பற்றி பேசுறது குருமூர்த்தி யோக்கியதில்லை, குருமூர்த்தி அயோக்கியம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் நீ வந்து திருட்டுத்தனம் பண்ணி தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குடும்பத்திலேருந்து வெளியே வந்த, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு துக்ளோக் பத்திரிகை துக்ளோக் ஷோவுடைய மரணத்துக்கு பின்னாடி அந்த குடும்பம் இன்றைக்கு உன்னைய கண்ணீர் விட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த குடும்பத்துடைய பத்திரிக்கை திருட்டுத்தனமாக அபகரிச்சு நடத்துக்கிற ஊழல் பெற வழி தான் குருமூர்த்தி. பெரிய ராஜகுரு மாதிரி அவனுக்கு நினப்பு, ட்ரம்ப்புக்கு ஆலோசனை சொல்கிறது, ஒரு 400 பேரை வச்சுக்கிட்டு போக்கத்தை பல்லு போனவங்கள 400 பேரை வச்சுக்கிட்டு பல்லு போன கிழவனாக 400 பேர் உட்காந்துருக்கேன். இந்த துக்குளக்கு படித்து, துக்குளக்கு ஒரு பத்திரிக்கையா, அது ஒரு மஞ்சள் பத்திரிக்கை, அதை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு விழா, அதுக்கு இந்த பார்ப்பனர்கள் கூட்டம் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அதில் வந்து ஒரு சாக்கடை ஒழிக்கிறதுக்கு ஒரு பல சாக்கடையை பயன்படுத்த போகிறாராம். ஒன்றை புனிதமான ஆலை இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ராஜா மேலே ஊழல்னு சொன்னீங்க, ஆனால் ராஜா வெளியே நீதிமன்ற தீர்ப்பு தானே வெளியே வந்திருக்காரு உங்கள் ஆட்சியில். நீ அப்பீல் பண்ணியிருக்க அவ்வளோதான், யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இது குடும்ப ஊழல்டா எப்படி ஊழல்னு சொல்ல முடியும்? நீ எப்படி சொல்ல முடியும்? பங்காரப்பா குடும்ப ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். உன்னுடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய அண்டை மாநிலத்தில் பங்காரப்பா குடும்ப ஊழல், ரெட்டி சகோதரர்கள் குடும்ப ஊழல் இல்லையா? திமுக மேல குடும்ப ஊழல், யார் மேல குற்றச்ச கலைஞர் குடும்பம் ஒரு ஆள் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா வழக்கில்? இது கூட்டு ஊழல்ன்ற, இந்த கூட்டு ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த கூட்டு ஊழல் கூட நீ சேர்றியா? குடும்ப ஊழல் ஒழிக்க கூட்டு ஊழல் கூட சேர்றியா? நீ ரஜினிகாந்த கொண்டு வர பார்த்த அது ஊழலின் முறைநாற்றம். ரஜினிகாந்த் திரைப்பட துறையிலேயே நம்ம சொன்னோம், இனி நாடி போகணும்ன்ற அவர் ஒதுங்கிட்டாரு, உடனடியாக காரணம் காமிட்டு ஒதுக்கிட்டாரு. இப்போ யாரை பிடிக்க பார்க்குற? உங்களால் தான் சசிகலா ஜெயிலுக்கு போச்சு. ஊழல் குற்றச்சாட்டில் உங்கள் கட்சியில் கூட்டி சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கில் தான் உள்ளே போச்சு. இப்போ திமுக என்ற சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய இயக்கத்தை ஒழிக்கிறதுக்கு சாக்கடை தான் தர்றேன். நீ யாராவது சொல்லியிருக்கியா? உங்கள் வார்த்தையில் என்ன வருது?
எந்த சாக்கடையும் கொண்டு நம்ம வந்து ஒழிக்கணும். சாக்கடையை தான் அவனால் சேவிக்க முடியும். நீ யாரும் சேர்க்க முடியும். சாக்கடையெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்று போய் உங்கள்கிட்ட கொத்தடிங்களை வருவான். ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டியிருக்கிறவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை மையமாக வைத்து தான் குருமூர்த்தி மிரட்டி கொண்டிருக்கிறார். ராஜ குருவாக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார். உன் முகத்திரையை கிழிப்போ. குருமூர்த்தி போன்றவருடைய முகத்திரை என்பது காவி கூட்டத்தின் முகத்திரை. குருமூர்த்தியின் முகத்திரை என்பது மனுதர்மத்தின் முகத்திரை. குருமூர்த்தியின் முகம் என்பது எங்களை மீண்டும் சூத்திரனாக கூடிய முகத்திரை. இந்த தேர்தலில் குருமூர்த்தி போன்றவுடைய முகத்திரையை கிழித்து மீண்டும் பெரியார் அண்ணா லட்சியம் வெற்றி பெறுகின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் அரணாக கேடை மாறக்கூடிய திராவிட இயக்க ஆட்சி தான் வரும். குருமூர்த்தி போன்றவர்கள் மண்ணை கவுகின்ற காலத்தை 2021 நிர்ணயம் பண்ணும். உன்னை சாக்கடையில் தூக்கி எரிய வேண்டிய காலம் குருமூர்த்தி போன்றவர்களை எரிய வேண்டிய காலம் வெகு தொலைவு.